மிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. அதாவது நம்ம ஜாதகத்தில் வந்து செவ்வாய் தோசை இருக்குதா அப்படிங்கிறத நாமே கண்டுபிடிச்சிக்கலாம். அதை வந்து இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் வந்து பாருங்கள், அவங்கவுங்க ஜாதகத்தை எடுத்து வச்சு பாருங்கள். இல்லைன்னா உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைங்களோட ஜாதகத்தில் வந்து நமக்கு செவ்வாய் தோசை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத, அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த இதில் வந்து நம்ம பார்க்கலாங்க. அதாவது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து நம்ம கணவன் காரகனாக வந்து செவ்வாய் தான் வருவார். ஒரு ஆணுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து மனைவி ஸ்தானம் இது காரகக்காரனாக சுக்கிரன் வந்து வருவாருங்க. செவ்வாய் தான் வந்து நமக்கு வந்து உடம்புல இருக்கிற ரத்தத்துக்கு இருக்கட்டும், நம்மளோட உணர்ச்சிகளாக இருக்கட்டும், அதாவது எமோஷ்னல் பிளானட் தான் வந்து செவ்வாயின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இந்த செவ்வாய் வந்து நமக்கு தோஷமாக இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கை வந்து சரியாக இருக்கிறது இல்லை. அந்த செவ்வாய் தோஷம் இருக்கவங்களுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள நபரத்தை நம்ம வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? அப்படி இல்லை, நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்து இன்னொருத்தவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு வந்து உயிர் போயிருமா அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காதுங்க. அதாவது செவ்வாய் தோஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து ஜாதகத்தில் வந்து 1ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இதில் வந்து வந்து செவ்வாய் உட்காந்துருந்தா அதை வந்து தனியாக உட்காந்துருக்கலாம், அல்லது வேறு கிரகங்களோட சேர்ந்து உட்காந்துருக்கலாம். அப்படி வந்து நம்ம அந்த ஒன்றுன்றதை வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து லக்னங்கிறத வந்து ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அதுலேருந்து நீங்கள் பார்க்கணும். 1ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் மாங்கல்ய தோஷமாக செவ்வாய் வந்து யார் கூட உட்காந்துருந்தாலும் தனிச்சு இருந்தாலுமே நமக்கு வந்து அது வந்து மாங்கல்ய தோஷம்னு வந்து நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம், செவ்வாய் தோஷம்னு வந்து எடுத்துக்கலாம். செவ்வாய் தோஷம் தான் வந்து குஜ தோஷம், மாங்கல்ய தோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது செவ்வாய் தோஷம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செவ்வாயோட வந்து சனி சம்மந்தப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதை வந்து அவங்களோட பார்ட்னருக்கு வந்து கொஞ்சம் தோஷங்கள் கண்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செவ்வாயோட சனி கூடி இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த பொண்ணோட கணவருக்கோ அல்லது அந்த பையனுக்கு செவ்வாய் தோஷம் இருந்து அந்த பொண்ணுக்கோ வந்து மனைவிக்கோ வந்து கண்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாங்க. சனி வந்து செவ்வாயோட சேர்ந்துருக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல வந்து சம்மந்தப்பட்டு உட்காந்துருந்தா வந்து நமக்கு வந்து அதுவும் வந்து நமக்கு வந்து ஆயுளுக்கு வந்து கண்டம்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். செவ்வாயோட வந்து பார்த்திங்கன்னா சூரியனோ அல்லது இது சூரியன் வந்து சேர்ந்திருக்காரு, செவ்வாயோட சூரியன் சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வந்து செவ்வாய் தோஷத்தினால அந்த வாழ்க்கை வந்து அவங்களுக்கு வந்து சந்தோஷமாகவே இருக்காது. அவங்களுக்கு சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து நமக்கு வந்து 8ஆம் இடத்துலையும் அந்த மாதிரி இதில் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து 8ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருந்தால் அவங்க வாழ்க்கை வந்து நல்லா இருக்காது. அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பிரிவு இருக்கும், பிரிவு ஏற்படும் அப்படின்றத வந்து நம்ம வந்து சொல்லலாங்க. இதை வந்து அந்த சூரியனும் செவ்வாய் சேர்க்க 8ஆம் இடத்துல இருந்து அதை வந்து குரு வந்து ஏதாவது ஒரு இடத்துல இருந்து நம்ம அந்த இதை வந்து பார்த்துட்டாங்கன்னா அந்த சேர்க்கையை செவ்வாயும் அந்த சூரியனோட இருக்க சேர்க்கையை வந்து குரு வந்து பார்வை இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் வந்து பிரிஞ்சு போக மாட்டாங்க. ரெண்டு பேருமே அப் அண்ட் டவுனில் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை கட்டிக்கிட்டே இருந்தால் கூட அவங்க வாழ்க்கை வந்து ஓடிடும். அந்த மாதிரி வந்து குருவோட வந்து சுபர்கள் பார்வை வந்து சுபர் பார்வை பெற்றால் அந்த செவ்வாய் இது வந்து செவ்வாயோட எந்த கிரகங்கள் உட்கார்ந்துருந்தாலுமே அது வந்து நமக்கு வந்து பலன் வந்து கம்மியாக தான் நமக்கு வந்து அதாவது அசுப பலன் வந்து நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு லக்னத்தில் உள்ள செவ்வாயும் அந்த 8ஆம் இடத்தில் உள்ள செவ்வாயும் தான் வந்து ரொம்ப ரொம்ப அசுப பலனை வந்து நமக்கு கொடுக்கறது. அதே போல் 7ல் வந்து செவ்வாய் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு வந்து உடம்பு சரியில்லாமையே போய்கிட்டு இருக்கும். அடிக்கடி அந்த 7ல் செவ்வாய் இருக்கவங்களுக்கு அடிக்கடி வந்து உடம்பு சரியில்லாமல் போய்கிட்டு இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு வந்து தன்னம்பிக்கை ஊற்றுற கிரகம் வந்து நமக்கு செவ்வாய். அதே மாதிரி நமக்கு வந்து வீர தீர செயல்களை செய்ய வைக்கிறதும் செவ்வாய் தான் வரும். அதனால் செவ்வாய் தோஷம் வந்து நமக்கு வந்து இருந்ததுனாலே நமக்கு 7ல் இதில் வந்து செவ்வாய் இருக்குது, 8ல் செவ்வாய் இருக்குது அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து ரொம்ப வந்து நமக்கு உடம்பை வந்து பாடாப்படுத்தும் நமக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து செவ்வாய் வந்து செவ்வாயும் சூரியனும் வந்து 8ஆம் இடம் இல்லாமல் வேறு நல்ல 5ஆம் இடமோ அவர் இதில் வந்து 5ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடத்துலையோ அப்படி செவ்வாயும் சூரியனும் வந்து சேர்ந்து உட்காந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தில் வந்து அரசாங்க பதவியில் வந்து அவங்க வேலை கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோபம் ரொம்ப அதிகமாக வரும். ஏன்னா சூரியன் வந்து இது சூடான கிரகம், செவ்வாய் வந்து ரத்தத்தில் சூடான கிரகம் சொல்லுவாங்க, ரத்த கிரகம். அதாவது உடம்புல வந்து ரத்தம் வந்து ரொம்ப சூடேறிடும். அதனால அவங்க அரசாங்க பதவியில் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து கோபம் வந்து சட்டுன்னு வந்துடும். கோபம் ரொம்ப அதிகமான கோபக்காரங்களாக அவங்க வந்து இருப்பாங்க. அதில் வந்து செவ்வாய் வந்து யார் கூட சேர்ந்திருந்தால் சுபமாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்தாலுமே செவ்வாய் வந்து சந்திரனோட சேர்ந்திருந்தால் வந்து நமக்கு வந்து அதை வந்து லக்ஷ்மி யோகன் வந்து சொல்கிறாங்கங்க. அதாவது செவ்வாயும் சந்திரனு சேர்ந்திருந்தால் அதுங்க வந்து ரொம்ப சுப பலன் வந்து அந்த ஜாதகருக்கு வந்து கிடைக்கும். அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறி போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து சின்ன வேலை கிடைச்சா கூட அந்த வேலையிலேருந்து அவங்க பொருள் சம்பாதிச்சு அவங்க வந்து நல்லா இதை போயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறி போவாங்க. இதை வந்து ஒரு அசுபர் பார்வை வந்து பற்றுச்சுன்னு வைங்களேன், அது செவ்வாயும் செவ்வாய் வந்து சந்திரனோட சேர்ந்திருந்தாலுமே அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து இது வந்து உடம்புல வந்து ஏதாவது ஒரு நோய் வந்து அதிகப்படியாக வந்து
அதாவது மன ரொம்ப தீராத நோய் வந்து அவங்களுக்கு உட்கார்ற மாதிரி ஆயிரும். அதாவது காலம் பூரா நமக்கு வந்து ஒரு தைராய்டோ அல்லது ஹீமோகுளோபின் கம்மியாகிறதோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் லாங்காக வந்து மாத்திரை மருந்துகளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து நம்ம செவ்வாயை வந்து நம்ம வந்து இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம செவ்வாய் தோசை இருக்குதா மாங்கல்ய தோசை இருக்குதா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்குறோம். அதனால் செவ்வாய் தோசத்தை வந்து நீங்களே வந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து நம்மளோட ஜாதகத்தை திறந்து நீங்கள் வந்து நீங்களே பார்த்துக்கிட்டு அதுக்கு வந்து என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அப்படி பரிகாரம் வேணும்னு சொல்கிறவங்க நீங்கள் வந்து எனக்கு வந்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நானே வந்து உங்களுக்கு வந்து என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லுவேங்க. அதை வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா செவ்வாய் தோசத்தை பற்றி டீட்டெயிலாக வந்து எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, ஆனால் இந்தளவுக்கு இப்படி கிரக சேர்க்கையோடு சொல்லியிருப்பாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியாது. இது வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது வந்து யூஸாக இருந்துச்சு, அது வந்து உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சொல்லுங்கள். இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்துட்டு நம்ம சின்ன வயசுலேயே பார்த்துட்டோன்னா நம்ம பரிகாரங்கள் பண்ணி நம்ம உடம்பு சரியில்லாமல் இருந்து நம்ம குழந்தைகளை வந்து காப்பாற்றிக்கலாம். அதே போல் நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளே அவேர்னஸோடு நம்ம வந்து அதை பார்த்துக்கலாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த இதை வந்து செவ்வாய் தோசை வந்து இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நான் அந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.